சீரரா செல்வம் போல் சேர்க்கவே என்னாசான் வீரராக விற்க புகழ் பகலக இல்லேனி இறையும் என்றலர் மேல் உரை மாறுவா நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையா என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் துருவங்கிடத்தானே புகழ் ஒன்றில்லா அடியேனும் நடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே இன்றைய உபயதருக்கு நன்றி கூறி வால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டம் என்ற தலைப்பில் பேச விழுகிறேன் ராமாயணம்னு சொன்னால் அது தமிழானாலும் வடமொழியானாலும் பிரபலமாக ஆறு காண்டங்கள் மட்டுமே பேசப்படுகின்றன பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்யா காண்டம் கிருஷ்கிந்தா காண்டம் சுந்தரகாண்டம் காண்டம் அவ்வளோதான் ஆனால் இந்த ஆறு காண்டங்களை எழுதின அதே வால்மீகி உத்தரகாண்டம் என்று ஒன்று எழுதியிருக்கிறார் தமிழில் வந்து முதல் ஆறு காண்டங்களை எழுதின கம்பர் உத்தரகாண்டத்தில் எழுதலை வேறொருத்தர் எழுதியிருக்கார் அதனால்தானும் என்னவோ இந்த உத்தரகாண்டம் என்பது ராமாயணத்தின் ஒரு பகுதியாக யாரும் பேசுவதில்லை அது ஒரு அப்பெண்டிக்ஸ் மாதிரி இணைப்பு இறுதி இணைப்புங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க பேசுகிறாங்க ஆனால் வால்மீகி ராமாயணத்தை போது உத்தரகாண்டத்தையும் ஒரு முக்கியமான காண்டமாகத்தான் வைத்தார் அதன் கதைப்போக்கை படித்து பார்த்தா தெரியும் பல பேர் நினைக்கிறாங்க சில விட்டுப்போன முக்கியமான கதைகள் எல்லாம் வந்து ஒரு கம்பலேஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ்னு உத்தரகாண்டம் போட்டாங்க இல்லை ராமாயண சம்பவக் கோர்வையிலே ராமன் பட்டாபிஷேகம் நிகழ்த்தி ஆட்சி பண்ணி கொண்டு இருக்கிற போது நடக்கிற ஒரு தொடர் சம்பவமாகத்தான் இந்த உத்தரகாண்ட நிகழ்ச்சி வால்மீகினால் எழுதப்படுகிறது அப்போ ராமாயணத்தினுடைய ஏனைய காண்டங்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு அந்தஸ்து உத்தரகாண்டத்துக்கும் கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் கொடுக்கப்படவில்லை அதனால் ராமாயணத்தினுடைய நிகழ்வுகள் அது சிறிசாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி விராத்தவதமாக கபந்தவதமாக இந்த ரிஷியமுக பருவதத்திலே சுக்ரீவனுக்கும் ராமனுக்கும் நட்பு ஏற்பட்ட விஷயமா எதுவாக இருந்தாலும் ஒரு மேலெழுந்த வாரியாகவாவது ராமாயணம் பொதுமக்களுக்கு என்றாக தெரிகிறது ஆனால் உத்தரகாண்டத்தில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்கள் அநேகம் பலருக்கு தெரிவதில்லை சில சமயம் உத்தரகாண்டத்தில் இருக்கிறது ஒன்றுமே தெரியல சில சமயம் ஓரளவு தெரியுது சில சமயம் எல்லோருக்கும் தெரியுது எல்லாமும் தெரியுது ஆனால் தப்பு தப்பாக புரிஞ்சுருக்காங்க காரணம் என்னென்னா ஒரு புகழ் புழக்கத்திலே இந்த உத்தரகாண்டம் இல்லை அதை ஒரு வேண்டாத இணைப்பாக அதெல்லாம் படிக்க தேவையில்லை ஓய்வு இருந்தால் படிக்கலாம் அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அதை விட்டுட்டாங்க எனவே இதை வெகு நாள்களாக நான் ஒரு மனக்குறையாகவே நினைத்திருந்தேன் இன்றைய உபயோதரர் இதை நிகழ்த்த முன்வந்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய சிறப்பு நன்றி இந்த வால்மீகி ராமாயணத்தில் காண்டத்தினுடைய முடிவில் ஒரு பேர வால்மீகி போடுறார் என்னென்ன ராமன் அரசனான பிறகு அரசாண்டபோது அவன் ஆட்சியிலே விதவைகளே இல்லை அல்பாயுசு சாவு இல்லை யாருக்கும் எந்த வியாதியும் இல்லை இந்த பூச்சி தேள்கள் விவசாயத்துக்கு இடையூறு செய்யக்கூடிய ஜந்துக்கள் விலங்குகள் பாம்பு இவற்றினுடைய தொல்லையெல்லாம் எல்லாம் யாருக்கும் இல்லை எல்லா பழங்களும் எல்லா சீசன்லேயும் கிடைத்தது மாம்பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மே தான் கிடைக்கும் இப்போ நமக்கு அந்த ராமராஜ்யத்தில் பன்னிரெண்டு மாதமும் கிடைக்கும் அதே மாதிரி பூக்கள் எல்லா பூக்களும் எல்லா காலமும் கிடைக்கும் என்று இப்படியெல்லாம் அதனுடைய செழிப்பை எழுதுகிறார் இதில் நமக்கு ஒரு குறிப்பு இருக்குது இன்றைக்கி வந்து பூச்சி தொல்லைங்கிறோம் வியாதி தொல்லை கொரோனாங்கிறோம் அதுங்கிறோம் இதுங்கிறோம் இதெல்லாம் எதனால வருதுன்னா ஒரு தெய்வீகமான ஆட்சி அமையவில்லை அதனால தான் அன்றைக்கு தெய்வீகமான ஆட்சி அமைந்தது அதனால் இந்த தொல்லைகள்லாம் இல்லை என்று அவர் குழு கொடுக்குறார் இது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் ஆட்சி மட்டுமல்ல அன்றாட மக்கள் வாழ்க்கையும் தெய்வீகமாக அமைய வேண்டும் நாம் தெய்வீகத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு விஞ்ஞானத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க விட்டோம் நம்ம பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே அதுதான் வேர் மூலம் அப்படி யுத்த காண்டத்தை முடித்த பிறகு வால்மீகி உத்தரகாண்டம்னு ஆரம்பிக்கிறார் உத்தரகாண்டம்னா அதுக்கப்புறம் என்று அர்த்தம் அதில் என்ன நிகழ்வு வருது முதல்ல ராமன் ராஜாராமனாக ஆட்சி செய்து கொண்டிருந்த போது ஒரு நாள் ராமனை சந்திக்க மகரிஷிகள் வருகிறார்கள் அப்படி சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு எழுந்த மாதிரியாக பல ரிஷிகள் வந்தார்னு சொல்லலை அவர் அதை எவ்வளோ டெடிகேஷனோடு செய்கிறாரு அது அவர் எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டாருன்னா கிழக்கு திசையிலிருந்து யார் யார் வந்தாங்க தெற்கே இருந்து யார் மேற்கே இருந்து யார் வடக்கே இருந்து யாருன்னு கிளாஸிஃபை பண்ணுறாரு அது மட்டும் இல்லை பர்டிகுலர் நேம்ஸ் கொடுக்குறாரு கிழக்கு திசையிலிருந்து கௌசிகர் யவக்ரீதா கார்கியர் காலவர் கண்வர் தெற்கு திசையிலிருந்து சுவாத்யாத்ரேயர் நமுஜி பிரமுஜி அகஸ்தியர் அத்ரி சுமுகர் விமுகர் மேற்கு இருந்து நிஷங்கு கவஷர் தௌமியர் கௌசேயர் வடக்கு இருந்து வசிஷ்டர் வசிஷ்டர் தான் ஏற்கனவே அங்கே அரண்மனையில் இருக்காரேன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா அதுக்கு அவர் கீழே ஃபுட் நோட்ஸ் கொடுக்குறாரு என்ன அப்படின்னா ரகுவம்சத்து ராஜாக்களுக்கு குலகுருவாக வசிஷ்டர் இருக்கிறார் அவரே இன்னொரு வடிவிலே சத்துரிஷிகளில் ஒருவராக இருக்கிறார் அந்த சத்துவரிஷிகள் கூட்டத்தில் வரவர் அவர் வசிஷ்டர் காசியபர் அத்ரி விஸ்வாமித்திரர் கௌதமர் ஜமதகினி பரத்வாஜர் மொத்தம் எண்ணி பார்த்தா இருபத்தி மூன்று ரிஷிகள் அவரவருடைய சிஷிய கூட்டத்தோடு வராங்க வந்தவர்கள் என்ன செய்கிறார்கள் அவங்க பாட்டுக்கு அரண்மனைக்குள்ள நுழையலை நம்ம ராமன் தானே நாமெல்லாம் ரிஷிகள் இல்லையா நம்ம யார் தடுக்கிறது என்று யாரும் உள்ள நுழையில்லை வாசல் நின்றுட்டாங்க அவர்களுக்கு தலைமை தாங்கி அகஸ்தியர் முன்னிக்கிறார் அவர் வந்து வாட்ச்மேனை பார்த்து வெளியிருக்கிற காவல்காரனை பார்த்து எப்போ நாங்கள் முனிவர்கள்லாம் ராமனை பார்க்க வந்திருக்கோம்னு உள்ளே போய் சொல்லு நாங்கள் வரலாமான்னு கேடு அப்படின்றார் அந்த காவல்காரனுக்கு முனிவர்கள்னால் யாருன்னு தெரியும் மிகுந்த வணக்கத்தோடு வணங்கி ஒரு நிமிஷம் என்று உள்ளே போய் ராமர்கிட்ட சேர்த்து சொல்கிறான் ராமர் அதை உடனே சிம்மாசனத்தை விட்டு எழுந்து விடுகிறார் எழுந்து உள்ள வரச்சொல் உள்ள சொல்லுன்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து கொண்டு இருக்கிற போதே ராமர் எதிர்கொண்டு போகிறார் கூப்பிய கரங்களோடு போகிறார் நான் ராஜாங்கிற இருமா பிள்ளை அவர்களுக்கு பாத்தியம் பாதத்துக்கு வந்து புனித நீரிட்டு கழுவுறது ஆர்கியம் ஒரு பசு தானம் எல்லாம் கொடுத்துட்டு வாங்க சுவாமி அமருங்க என்று அவர்களை ஆசனத்தில் அமர்த்துகிறார் அனுபவித்த ரிஷிகள் ராமனை வாழ்த்துகிறார்கள் எப்படி வாழ்த்துகிறார்கள் நீ யுத்தத்திலே ஜெயிச்சதற்கு உனக்கு பாராட்டுகள் ராவணனுடைய அட்டகாசம் தாங்க முடியாமல் இருந்தோம் அவன் கதையை முடிச்சுட்டியே இந்த ராட்சசர்களுக்கு ஒரு முடிவே வராதான்னு நினச்சிருந்தோம் முடிச்சுட்டியே எல்லாத்தையும் விடு ராவணனுடைய மகனாகிய இந்திரஜித்தை கொண்டை பற்றியா அதுதான் நீ செய்த மாபெரும் சாதனை என்று அகத்தியர் சொல்கிறார் அப்போ ராமர் உடனே சுவாமி என்ன இது நீங்கள் ராவணனை தான் வந்து பெரிய அரக்கன் என்று சொல்லுவார்கள் அவன் மகன் இந்திரஜித்தை சிறப்பாக எடுத்து பேசுகிறீங்க அவனை கொன்றது அவ்வளோ பெரிய விசேஷமான காரியம்னு வேறு சொல்கிறீங்களே இது என்ன எனக்கு புரியலையே இந்திரஜித்தில் இந்திரஜித்து விஷயத்தில் அப்படி என்ன விசேஷம் என்று ராமர் கேட்கிறார் அதுக்கு அகத்தியர் சொல்கிறார் இதுக்கு நீ பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்ப்பா ராவணனும் ஒரு அரக்கன் இருந்தால் உன் மனைவியை தூக்கிட்டு வந்துட்டான் அவனோட மோதினா அவனை காலி பண்ணணுன்னு மட்டும் உனக்கு தெரியும் இந்த ராவணன் விஷயத்திலே ஒரு பல சரித்திரமே இருக்கு என்று சொல்கிறார் கிருதயுகத்திலே பிரம்மாவுடைய நேரடி மகனாக புலஸ்தியர் என்று ஒருத்தர் இருந்தார் அவர் மகா ஞானி உத்தம குணங்கள் நிறைந்தவர் அனைவராலும் நேசிக்கப்பட்டவர் அவர் வந்து தவம் செய்வதற்கு என்று திருணபிந்தர் என்ற ராஜரிஷி அவருடைய ஆசிரமத்துக்கு போய் தவம் செய்ய உக்காந்தார் அதுக்கு காரணம் என்னென்னா அந்த திருணபிந்தருடைய ஆசிரமத்தில் பலவிதமான மரங்கள் அதாவது தேவையில்லாத தீங்கு விளைவிக்கக்கூடிய மரங்கள் இல்லை முள் இருக்கக்கூடிய செடிகள் விஷ மரங்கள் விஷ செடிகள் அதெல்லாம் இல்லை நல்ல மரங்கள் நல்ல பலன் தரக்கூடிய மரங்கள் பார்க்கவே அழகாக இருக்கும் பயன் தரக்கூடிய மரங்கள் அந்த மரங்கள் அங்கே இருந்ததுனால தேவலோகத்திலிருந்து தேவலோக பெண்கள் அவர்களெலாம் வந்து அங்கே விளையாடுவார்களா அதில் வந்து நாகர்கள் ராஜாக்களுடைய புத்திரிகள் முனிவர்கள் இவங்க எல்லாம் வருவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காடு அவ்வளவு அழகாக இருந்ததுன்னு சொல்கிறார் அவர் ஒரு ஸ்லோகம் போடுறார் பாருங்க சர்வ உபோக்யத்வாத் ரம்யத்வாத் கானனசிய நித்தியசிஸ்தாஸ்து தம் தேசம் கத்வா கிரீடந்தி கன்னியகாஹா அங்கே சகல பருவ காலங்களிலும் அந்த காட்டினுடைய அழகினால் கவரப்பட்டு அந்த அமைதியான சூழ்நிலைக்கு ஆசைப்பட்டு பலவிதமான கன்னி பெண்கள் வந்து அங்கு விளையாடுவார்கள் என்கிற அதில் பெரும்பாலும் தேவப்பெண்களும் முனிவர் குமாரத்திகளும் வந்தார் இதில் ஒரு குழு கிடைக்குது என்னன்னா நிறைய மரங்கள் இருக்கும் இடத்துலே தேவர்கள் விரும்பி வருவார்கள் ஞானிகள் விரும்பி வருவார்கள் இன்னைக்கு ஈச் ஒன் ஒன் ட்ரி மரம் வளருங்கள் மரத்தை வெட்டாதீர்கள்ங்கிறாங்களே மரம் வளர்த்தல் என்பது பற்றி நம் நாட்டில் ரொம்ப ஒரு அவேர்னஸ் இருந்தது புத்தர் ஞானம் பெற்றது மரத்தடியில் பதிரிகாசிரமத்தில் பெருமாள் நாராயண மகிழ்ச்சியாக இருந்து உபதேசம் பண்ணது மரத்தடியில் முனிவர்கள் யூனிவர்சிட்டியாக பல்கலைக்கழகங்களாக அமைத்து சிஷியர்களுக்கு பாடம் போதித்தது மரநிழல மரங்களையை போற்றி வளர்த்தார்கள் அந்த மரத்தில் உள்ள தெய்வங்களை வணங்கினார்கள் மதித்தார்கள் அப்போ மரங்கள் நிறைய இருக்கிற போது தெய்வங்கள் அங்கே ஆக்கர்ஷிக்கப்படுகின்றன அது மட்டும் இல்லை விஞ்ஞான ரீதியாக பார்த்தாலும் மனிதனுக்கு தேவையான பிராணவாயுவை வெளிவிடுவது மரங்கள் தான் மனிதனுக்கு தேவையில்லாத இந்த நைட்ரஜனை கொள்வதும் மரங்கள் தான் அப்போ இந்த லைஃப் சைக்கிளில் மரங்கள் முக்கியமான அங்கம் வகிக்கின்றன அவ்வளவு மரங்கள் இருந்ததாலே தெய்வீகம் பூமியில் இருந்தது மழைக்கு பஞ்சமில்லை அதை நாம் உணரத்தக்கதாக இருக்கிறது நீங்கள் உத்தரகாண்டம் வந்து லேசாக நினைக்காதீங்க நுணுங்கி பார்க்கிற போது நுட்பமாக பல விஷயங்கள் நாம் அதிலிருந்து எடுத்துக்க வேண்டியது அப்போ அகஸ்தீர் சொல்கிறார் இவர்கள் வந்து விளையாடிய அந்த பெண்கள் யாருக்கும் தொந்தரவு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் அப்படி வரவில்லை அவர்கள் அந்த ரம்யமான சூழ்நிலையை பார்த்து அனுபவிக்கத்தான் வந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியாமலேயே அங்கே தவம் செய்து கொண்டிருந்த முனிவர்களுக்கு அது இடைஞ்சலாக இருந்தது அதனால் என்னாச்சுன்னா புலசியர் என்ன பண்ணிட்டாரு ஒரு சாபம் போட்டார் இங்கே வந்து என் தவத்துக்கு இடையூறு செய்கிறவர்கள் அந்த பெண்கள் உடனே காரணம் இல்லாமல் விடுவார்கள் அப்படின்னு ஒரு சாபம் போட்டார் இந்த செய்தி பரவவே பெண்கள் அங்கே வருவதை நிறுத்திவிட்டார்கள் ஆனால் என்ன ஆச்சுன்னா இந்த கதையை பற்றி ஒன்றுமே தெரியாத ஒரு பெண் அவள் யார் அப்படின்னு சொன்னால் திருணபிந்துவனுடைய மகள் திருணபிந்து என்ற ராஜரிஷியினுடைய மகள் இதை பற்றி தெரியாமல் அங்கே வந்துட்டாள் அந்த காட்டுக்குள்ளே வந்த உடனே அவள் கர்ப்பவலி ஆயிட்டான் வயிறு பெருசாக வீங்கிடுச்சு அம்சோ என்னதுன்னு பயந்து போய் ஓடி போய் தன் தந்தையாகிய திருநபிந்தரிடம் தந்தையே இது என்ன கோலம் அங்கே போனேன் இந்த மாதிரி ஆயிடுச்சின்னு அவர் ஒரு ரிஷிதானே ராஜ ரிஷி தானே அவர் தெரிஞ்சுக்கிட்டார் ஓ இது புலஸ்தீருடைய வேலை தற்காப்புக்காக செய்திருக்காருன்ட்டு மகளையும் கோபிக்கலை புலசியரோடையும் சண்டைக்கு போகல நேராக புலசியராகிய அந்த பிராமணருக்கு இந்த பெண்ணை கொண்டு போய் உங்களால் இந்த கர்ப்பம் ஏற்பட்டு விட்டது இவளை நீங்கள் மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேணும்னு சொல்கிறேன் உடனே வந்து அவர் சரி இது எனக்கு தெரியாமலே நடந்து விட்டது நான் இங்கே குறத்த குரலிலே வேதம் சொல்லி கொண்டிருக்கிற போது எனக்கு தெரியாமல் இந்த பெண் வந்திருக்கிறாள் அந்த வேதங்களையெல்லாம் அவள் கேட்டிருக்கிறாள் எனவே அவள் வயிற்றில் இருக்கக்கூடிய கர்ப்பமானது குழந்தையாய் பிறக்கும் போது கேட்டவளுக்கு பிறந்தவன் என்கிற பொருளிலே மிஸ்ரவா என்பவன் பிறப்பான் மிஸ்ரவஸ் என்றும் சொல்கிறது அந்த மாதிரி விஸ்ரவஸ் பிறந்தார் அவர் வேத நாதம் கேட்டு பிறந்தவராலே அவர் தபஸ்வியாக வளர்ந்தார் அவர் வளர்ந்தபோது அவருடைய தேஜஸை பார்த்து பரத்வாஜ மகரிஷி தானே வலிய தன்னுடைய மகள் தேவ வர்ணனையை அவருக்கு கன்னியாதானம் செய்தார் அந்த இருவருக்கும் அதாவது விஸ்ரவசுக்கும் பரத்வாஜருடைய மகளாகிய தேவ ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அவனுக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று கேட்டபோது பெரியவர்களெல்லாம் கூடி விஸ்ரவாங்கிற பேர் நல்லா அந்த விஸ்ரவனுக்கு பிறந்ததுனாலே இவருக்கு வைஸ்ரவணன் என்று பெயர் வைக்கலாம் என்று வைஸ்ரவணன் என்று வைத்தார் தசரதனுடைய மகனை தாசரதின்னு சொல்கிறோம் இல்லையா ஜனகனுடைய மகளை ஜானகின்னு சொல்கிறோம் இல்லையா அதுபோல் விஸ்ரவரசனுடைய மகன் வைஸ்ரவணன் என்ன அந்த வைஸ்ரவணன் மீன் குஞ்சுக்கு நீந்த சொல்லி தரணுமா தவத்திலே சிறந்தவராயிருந்தார் ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்தார் பிரம்மா நேரில் தோன்றினார் உனக்கு என்ன வரம்பு வேணும் என்று கேட்டார் அப்போது இந்த வைஸ்ரவணன் இந்த நான்கு திக்குகளை காவல் காக்கக்கூடிய அதிதெய்வங்களில் நான் ஒருவனாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அப்போ பிரம்மா சொன்னார் ஏற்கனவே இந்திரன் வருணன் யமன் என்ற மூன்று பேர் மூன்று திசைக்கு காவலர்களாக இருக்கிறார்கள் நீ நான்காவது திசை காவலனாக லோகபாலகனாக ஆவாயாக என்று பதவியையும் கொடுத்து உன் குணத்தினால் நான் மகிழ்ந்தேன் எனவே மேலும் இரண்டு வரங்கள் தருகிறேன் ஒன்று சகல செல்வங்களுக்கும் நீ அதிபதி ஆவாய் உபேர் என்ற பெயர் உனக்கு வரும் செல்வத்துக்கு உன்னை வணங்குவார்கள் அது மட்டுமல்ல நினைத்த இடத்துக்கு போகக்கூடிய ஒரு விமானம் புஷ்பக விமானம் உனக்கு தரேன் இது தெய்வீகமானது என் மனசில் இங்கே போகணும்னு நினச்சா அந்த விமானம் ஒன்று நாங்கள் கொண்டு போயிடும் எவ்வளோ பேர் ஏறுறாங்களோ அவ்வளவுக்கு அந்த விமானம் விரியும் இதை தடுப்பார்கள்லை என்று புஷ்ப விமானத்தை கொடுத்து செல்வங்களுக்கு அதிபதியாக்கி லோகபாலகனாகவும் பிரம்மா ஆக்கினார் அப்போது நான் எங்கே வாழ்கிறது நான் எங்கே இருக்கிறது என்று அந்த வைஸ்ரவணன் தன் தந்தையாகிய விசுரவசை கேட்கும்போது திரிகூடமலை உள்ள லங்கா நகரத்தில் நீ போய் இருக்கலாம் ஒரு காலத்தில் அங்கே ராட்சசர்கள் வாழ்ந்தார்கள் அவர்களை விஷ்ணு அடித்து துரத்தினார் இப்போ அந்த நகரம் காலியாக தான் இருக்கு நீ போய் ஆனந்தமாக வாழலாமே என்று விசிறுவஸ் சொல்கிறார் உடனே வைஸ்ரவணன் அங்கே போய் நைருதர் என்று சொல்லப்பட்ட தன் இனத்தவருக்கு அதாவது நைருதி என்ற ஒரு ராட்சசனுடைய வம்சம் அவர்கள் ராஜாவாக அங்கே இருக்கிறார் இப்படி அவர் கதை சொல்லிக்கிட்டு வரும்போது ராமர் எவ்வளவு தூரம் கவனமாக அந்த கதையை கேட்குறாருன்னா திடீர்னு இடையில் சுவாமி ஒரு நிமிஷம் அப்படின்ற உடனே அகற்றியர் பேச நிப்பாடுகிறார் என்ன ராமா என்ன விஷயம் அப்படின்ட்டு அப்போ ராமர் கேட்குறார் ராவணனுக்கு பின்னால்தான் இலங்கையிலே ராட்சசர்கள் வாழ்ந்தார்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அதுக்கு முன்னாலேயே ராட்சஸர்கள் அங்கே இருந்தார்கள் அவர்களை விஷ்ணு விரட்டினார்னு சொல்கிறீங்களே இது புது கதையாக இருக்க எனக்கு யாரும் சொல்லலையே அது எப்படி ராட்சசர்கள் அங்கே இருந்தாங்க என்று ராமர் கேட்குறார் அப்போது அகஸ்தியர் சொல்கிறார் அந்த கதையை கேட்குறியா சொல்கிறேன் அகஸ்தியருக்கு ராமர் மேலே விசேஷப்பரிய உங்களுக்கு தெரியும் ராமராவண யுத்தத்தில் ஆதித்யஹதயம் ராமனுக்கு உபதேசம் பண்ணது அகஸ்தியர் தான் அவர் சொன்னார் பிரம்மா ஆதியிலே படைப்பு செய்யும்போது ஜீவர்களை படைத்தார் அவரால் படைக்கப்பட்ட பல அமானுஷமான தெய்வீக ஆற்றல்கள் உள்ள ஜீவர்கள் பிரம்மா முன்னால் வந்து சுவாமி எங்களை படைத்தீர்களே எங்களுக்கு என்ன கடமை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அப்போ பிரம்மா சொன்னார் இந்த சமுத்திரத்தால் சூழப்பட்ட இந்த உலகத்திலே இருக்கிற ஜீவராசிகளையெல்லாம் நீங்கள் காப்பாற்றுங்கள் என்று அவர் சொன்னார் உடனே அவர்கள் ரக்ஷாமை என்றார்கள் ரக்ஷாமன்னா காப்பாற்றுவோம் என்றார்கள் ஆனால் அதில் சில பேர் ரக்ஷாமன்னு சொல்லாமல் யக்ஷாமன்னு சொன்னாங்க யக்ஷாமன்னா சாப்பிடுவோம்னு அர்த்தம் எங்களுக்கு ரொம்ப பசிக்குது எங்களுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு எக்ஷாம நாங்கள் உடனே பிரம்மா சொன்னார் ரக்ஷாமான்னு சொன்னவங்க ராட்சச இனமாக அழைக்கப்படுவீர்கள் யக்ஷாம என்று சொன்னவர்கள் யக்ஷர்களாக அழைக்கப்படுவார்கள் என்று சொன்னார் சரி என்று அவர்கள் புறப்பட்டு போய்விட்டார்கள் பசியாக இருந்தவங்க கிடைச்ச பழம் காய்கறி சாப்பிட்ருப்பாங்க இந்த ராட்சச இனத்திலே ஹேத்தி என்றும் பிரஹேத்தி என்றும் இரண்டு ராட்சசர்கள் பிரதானமாக இருந்தார்கள் இந்த ஹேத்தி என்பவர் தவத்திலே நாட்டம் உள்ளவர் தவம் செய்தார் அவருக்கு ஒரு காலகட்டத்திலே தனக்கு ஒரு மனைவி தேவை என்று தோன்றியது பலவிதமாக முயற்சிகள் செய்து தேடி யமதர்மனுடைய சகோதரியாகிய பயா என்பவளை மணந்து கொண்டார் இந்த பயா என்பவளுக்கும் ஹேதி என்ற ராட்சசனுக்கும் வித்யுத்கேஷன் என்பவன் பிறந்தான் இந்த வித்யுத்கேஷன் வளர்ந்து மீசை முளைக்கிற காலமான போது அவனுடைய தந்தையாகிய ஹேத்தி சந்தியாதேவியினுடைய மகள் சால கடங்கடாவை மணமுடித்தார் இந்த கேசனுக்கு அந்த சால சுகேசன் என்று ஒரு மகன் பிறந்தான் இப்போ இதெல்லாம் அவங்களுக்கு பெயர்கள் ஒன்று மேலே ஒன்று சொல்லும்போது குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த வால்மீகி ராமாயணத்தில் சில பகுதிகள் நமக்கு பயனற்றவை போல தோன்றலாம் ஆனால் இந்த வரலாறு இந்த சரித்திரத்தை காதால் கேட்பவர்கள் தங்கள் பாவங்கள் தொலைந்து பெரும் புண்ணியங்களை அடைகிறார்கள் என்று மகான்கள் சொல்லுகிறார்கள் இது சுவாத்தியாயம் அதனால் இந்த புண்ணிய சிரவண கீர்த்தனம் என்ற புண்ணியம் உள்ளவர்களுக்கு தான் இதெல்லாம் பொறுமையாக கேட்குற எண்ணம் வரும் இப்போ என்னாச்சுன்னா இந்த வித்தியுத்கேசனுக்கும் சு பிறந்த இந்த சுகேசன் என்ற மகன் அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்தது என்னென்னா அவனுடைய தாயாகிய சாலகடங்கடா மகனை வளர்க்காமல் அவளுக்கு கணவன் மீது ஈர்ப்பு அதிகமாக இருந்ததாலே பிறந்த குழந்தைய அப்படியே காட்டில் போட்டுட்டு அவனோட அவள் இன்பம் அனுபவிக்க தொடங்கி விட்டாள் இதை பார்த்தாங்க பார்வதி பரமசிவன் ரெண்டு பேரும் இந்த மாதிரி காடுகளில் தெய்வங்கள் வரது சகஜம் பார்வதி பரமசிவனை பார்த்து சொன்னாளா சுவாமி இது என்ன பெற்ற தன் குழந்தை அவன் பாட்டுக்கு போட்டு போயிட்டாலே அவன் அழுகிறானே வாயில் கையை வச்சுக்கிட்டு அழுகிறானே என்ன செய்கிறது அப்படின்னு ஒன்று நீ இவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணுறதுனால சரி அவன் கர்மா அவனுக்குன்னு விடாம நான் என்ன பண்ணுறேன் என்று அந்த குழந்தையை உடனே பெரியவனாக்கி மீசை முளைக்கிற வாலிபனாக்கி அவனுக்கு நிர்வாகத்துக்கு என்று ஒரு நகரத்தையும் ஏற்படுத்தி அந்த நகரம் அவன் விரும்பினால் வானத்தில் பறக்கும் அவனை எடுத்துக்கொண்டு பல இடங்களுக்கு போகலாம் என்று ஒரு வரமும் கொடுத்து அவர் பார்வதியை பார்த்து இப்போ உனக்கு திருப்தியா அப்படின்னு சந்தோஷம் இந்த இவனுடைய தாய் சாலகடங்கடா அவள் இந்த மாதிரி குணமுழுவிழாக இருக்கிறா நாளைக்கு இன்னொரு குழந்தை பிறந்தால் அதையும் இப்படித்தானே போட்டு போவா அதனால் அவளுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்ண போகிறேன் என்னென்னா அவள் வயிற்றிலே கரு உண்டானால் உடனே அது சிசுவாக வளர்ந்து உடனே மகப்பேறாகி பிறந்த அந்த குழந்தை உடனே தாய் தாயளவுக்கு வயதுள்ள குழந்தையாக மாறிவிடும் அப்போ அவளுக்கு குழந்தைய வாக்க வளர்க்க வேண்டிய சிரமம் இல்லை என்று அவளுக்கு அப்படி ஒரு வரத்தையும் ஏற்பாடு பண்ணினான் இது யாருக்கும் நடக்காது அவளுக்கு நடந்தது இந்த சுகேசன் இருக்கிறானே அதாவது சாலகடங்கடாவுக்கு பிறந்த அவன் அவன் சிவனால் ஆசிர்வதிக்கப்பட்டு அழகோடு அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்த போது அவனுடைய தேஜஸை பார்த்து கிராமணி என்ற ஒரு கந்தர்வன் தேவவதி என்ற தன் மகளை அவனுக்கு மனம் முடித்து கொடுத்தான் இவ்வளவையும் அகஸ்தியர் ஞாபகத்தில் வச்சுருந்து சொல்கிறாருங்க நான் கூட இப்போ பேப்பரில் நோட்ஸ் வச்சுக்கிட்டு படிக்கிறேன் நீங்கள் கூட இந்த லெக்சர் முடிஞ்ச உடனே மறந்துடுவீங்க திருப்பி கேட்டால் தெரியாது இந்த அகஸ்தியர் அவ்வளவையும் மெமரியிலேருந்து எடுத்து சொல்கிற அப்போது ஏன்னா ராமர் கேட்டார் இல்லையா இந்த வைஸ்ரவணன் இலங்கைக்கு போய் வாழத் தொடங்குறதுக்கு முன்னாலேயே அங்கே வந்து ராட்சசர்கள் எப்படி இருந்தாங்க அந்த கதை எனக்கு வேணும்னு ராமர் கேட்டார் இல்லையா அது எப்படின்னு சொல்கிற இப்போ இந்த சுகேசன் தேவவதி என்ற அந்த கந்தர்வ அவனுடைய மகளை மணந்த பிறகு சுகேசனுக்கும் தேவதைக்கும் மூன்று மகன்கள் பிறந்தார்கள் அந்த மூன்று மகன்களுக்கும் பேர் மால்யவான் சுமாலி மாலி இந்த மூன்று பேர் இவர்கள் மூன்று பேரும் மும்மூர்த்திகள் மாதிரி ரொம்ப மகிமையும் திறமையும் பலமும் உள்ளவர்களாக இருந்தார்கள் இவர்கள் மூவரும் தவம் செய்து பிரம்மாவை நோக்கி ஒரு வரம் பெற்றார்கள் எங்களை யாருமே ஜெயிக்கக்கூடாது ஒன்று ரெண்டாவது நாங்கள் மூணு பேரும் என்றென்றும் இருக்கணும் இந்த ரெண்டு வரம் வேணும்னு கேட்டாங்க அவர் அப்படியே இருக்கட்டும் ததாசூரன் சொல்லிட்டார் இந்த வரங்களை பெற்றவுடனே அவர்கள் ஆணவம் அடைந்து தேவர்களை துன்புறுத்தத் தொடங்கினார்கள் தேவர்கள் இவர்களை பார்த்தாலே ஓடி ஒழிகின்றார்கள் இவர்கள் விஸ்வகர்மாவிடம் போய் நாங்கள் இருக்கக்கூடிய ஒரு பட்டணம் எங்களுக்கு வேண்டும் அமைத்து கொடுக்க வேண்டியது என்று விஸ்வகர்மாவை நிர்பந்தித்தார்கள் விஸ்வகர்மா வந்து தேவர்களுடைய பொறியாளர் இன்ஜினியர் அப்போ விஸ்வகர்மா என்ன சொன்னான்னா இந்திரன் கேட்டதுக்காக திரிகூடமலை சுவேல மலை எல்லாம் ரெண்டையும் கவர் பண்ணி லங்கை என்று ஒரு நகரத்தை நான் ஏற்கனவே அமைச்சிருக்கேன் இந்திரன் இப்போ அங்கே இல்லை அந்த நகரம் காலியாக தான் இருக்குது நீங்கள் அங்கே போய் இருங்க அங்கே எல்லா வசதிகளும் உண்டு இயற்கை அரண் உண்டு நல்ல ரம்யமான சூழ்நிலைன்னு சொன்ன உடனே உடனே அவர் அந்த நகரத்துக்கு புறப்பட்டார்கள் அப்போது இவங்களுடைய வரபலத்தையும் தோற்றத்தையும் இப்போ சமீபத்தில் கிடைச்சிருக்கிற ஸ்டேட்டஸையும் பார்த்து நர்மதை என்ற ஒரு கந்தர்வ பெண் தன்னுடைய மூன்று மகள்களை பெண்களை அந்த மூன்று பேருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்குற அப்போது அவர்களுக்கு அந்த மூவரும் அந்த மூன்று பெண்களிடம் நிறைய ஆண்கள் பெண்களை பெற்றெடுத்தார்கள் வரபலத்தினாலே முனிவர்களுக்கு ரொம்ப அதிகமாக இம்சை கொடுத்துட்டு இருந்தாங்க தேவர்கள்லாம் போய் சிவபெருமான்கிட்ட போய் முறையிட்டாங்கன்னா அவங்கள கொலை பண்ணுங்க நீங்கள் தானே சம்ஹாரமூர்த்தி நான் அவங்க வாங்கியிருக்கிற வரத்தினால நான் கொல்ல முடியாது அதனால் நீங்கள் விஷ்ணுக்கிட்ட போங்க விஷ்ணு தான் பிரம்மா கொடுத்த வரத்தை கூட அப்படியே உல்ட்டா பண்ணிடுவார் கேன்சல் பண்ணக்கூடிய பவர் அவருக்கு தான் இருக்குது நீங்கள் பெருமாள்கிட்ட போங்கன்னு சிவபெருமான் அனுப்பிச்சார அப்போது விஷ்ணு வந்து சக்கரம் ஏந்தி இந்த மாலியவான் சுமாரி மாலி மூவரோடு யுத்தம் செய்தார் யுத்தம் ரொம்ப கடுமையாகி நடந்தது பலரும் பார்த்து வியக்கும் வண்ணம் இருந்தது பல நாள்கள் நடந்தது இறுதியிலே அவர்கள் அந்த இலங்கையை விட்டு பாதாளத்துக்கு ஓடி போனார்கள் தப்பித்து போனார் வால்மீகி எழுதுகிறார் இந்த இடத்துல அந்த மூவரும் ராவணனை விட பலசாலிகள் அப்படின்றார் இப்போ இலங்கை ஆயிடுச்சு ராட்சசர்கள் எப்படி அங்கே வந்தாங்கங்கிறதையும் மகசீர் சொல்லிட்டாரு எப்படி ஓடினாங்கிறதையும் சொல்லிட்டார் இப்போ இலங்கை காலியாக இருக்குது வெக்கேட்டடு இந்த வைஸ்ரவணன் என்ற குபேரன் அங்கே போய் இலங்கையில் போய் செட்டில் ஆனான் குடியேறின அப்போ என்னாச்சு இந்த மாலி சுமாலி மாலியமான் என்ற மூவரிலே சுமாலி இருக்கிறான் பாருங்க அவன் வந்து பாதாளத்திலேயே அடைஞ்சு கிடக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது ஒரு சேஞ்சுக்காக என்ன பண்ணால் தன் மகள் கைகசியை அழைத்து கொண்டு பூமிக்கு வந்தான் அப்படி பூமிக்கு வந்தபோது இந்த புலஸ்தீர் இருக்கிறாரே அவருடைய மகனாகிய விசிறவஸ் தவம் செய்வதை பார்த்து இந்த கைகசியை பார்த்து ஒன்று சொல்கிறான் என்ன சொல்கிறான் அப்படின்னா அம்மா கைகசி ஒரு பெண் குழந்தையை ஒருவன் பெற்றெடுத்து விட்டான் என்றால் அவனுக்கு பெரிய தளவலிம்மா அவள் வெகு வேகமாக வளருவாள் வெகு வேகமாக பூப்பெயிதுவாள் நாளுக்கு நாள் பருவம் செழிப்பாக இருக்கும் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சா அவளுடைய அழகு குறையும் முதுமை வரும் தகப்பனுக்கு கவலை கழுத்தை பிடிக்கும் ஐயோ இந்த பொண்ணை யாருக்காவது கட்டி கொடுக்கணுமே தகுதியான மாப்பிள்ளையை கட்டி கொடுக்கணுமே அந்த மாப்பிள்ளை அவளை சந்தோஷமாக வச்சுருக்கணுமே நான் என்ன பண்ணுவேன் என்று வேதனைப்படுவானம்மா அந்த கஷ்டத்திலே நான் ரொம்ப துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் அதுக்கு வந்து ஒரு ஸ்லோகம் போடுறார் பாருங்க வால்மேகி பித்ருத்துவம் துக்கம் கி சர்வேஷாம் மான காங்கினாம் ஒரு கன்னி பெண்ணுக்கு இருப்பது என்பது பெரும் துன்பம் அப்பா மான மரியாதையோடு வாழணும்னு நினைக்கிற தகப்பன் விரைவில் அவளை மனம் கொடுக்க வேண்டும் என்று துடிப்பான் நியாய ச கக கன்யாம் வரையதித்தி கன்னியகே இந்த பெண்ணை யாருக்கும் மனு முடித்துக் கொடுப்பேன் யார் வந்து கேட்பார்கள் என்று நான் இரவும் பகலும் தூக்கம் இல்லாமல் துடித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இன்னொரு ஸ்லோகம் சொல்கிறான் புத்திரி பிரதான காலோயம் எவ்வனம் எதிவர்த்ததே அம்மா இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கோவிச்சுக்காதம்மா வர வர நீ கிழவி ஆகிட்டு இருக்கம்மா உன் இளமை உன்னை விட்டு போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது எனக்கு அதுவேற அடுத்த கவலையாக இருக்குது பெண்களுக்கு எப்போ டிமாண்டு அவங்க இளமையாக இருக்க வரைக்கும் தான் டிமாண்டு கிழவியான பிறகு எமம் வருமா நீ இளமையாக இருக்கிற போதே யாரும் உன்னை கேட்டு வரல நானும் யாருக்கும் கொடுக்கக்கூடிய அளவு தகுதியான மாப்பிள்ளையான் கண்ணில் படலை இப்போ உனக்கு இளமை வேற போய்கிட்டு இருக்கு நான் என்ன செய்வேன் அதனால் நான் சொல்கிறேன் அப்பா சொல்கிறத கேளு கௌரவம் பார்க்காத இதோ இந்த காட்டில் புலஸ்தீனுடைய மகனாகிய விசுரவை ஸ்தவம் செய்து கொண்டிருக்கிறார் அவர்கிட்ட போய் என்னை கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னு கேள் அவர் மகான் ஒரு பெண் அப்படி வந்து கேட்குற போது வேண்டான்னு சொல்ல மாட்டார் எனக்கு இதை விட்டால் வேறு வழி தெரியலமா உனக்கும் வயசாகிட்டு இருக்குமா வேறு வழி இல்லைமா தயவு பண்ணுமா இந்த அப்பாவுக்கு ஏதாவது நன்மை செய்யுமா என்று கெஞ்சி கேட்கிறான் அப்போ அவள் பார்த்தா அப்பாவுடைய நிலைமையை பார்த்தா அவர் கண்ணீர் விடாத குறையாக இப்படி கேட்குறாரு நான் என்ன செய்வேன் என்று அவள் வந்து ரொம்பவும் தர்ம சங்கடப்பட்டு ஸ்தவம் செய்யக்கூடிய இடத்துக்கு போய் நின்றாள் என்ன இருந்தாலும் பொம்பளை தானே அவள் போய் சாமி நான் கல்யாணத்துக்காக வந்துருக்கிறேன் என்னை கல்யாணம் பண்ணுங்க சொல்வாளா வெக்கம் தடுக்கும் இல்லையா நானும் பெண்களுடைய பிறவி குணம் அல்லவா போய் அப்படியே தலை குனிஞ்சு நின்றாள் தன் கால் கட்டை விரலாலே தரையை கீறி கொண்டு இருந்தாள் ஏதோ ஒரு ஒலி கேட்கிறதே என்று கண்களை திறந்து பார்த்தார் விசிறவிஸ் பார்த்தா ஒரு பொண்ணு நிற்கிறா வயசு பொண்ணா தெரியுது யாரம்மா நீ என்ன வேணும் என்று கேட்டேன் அப்போது அவர் சொன்னால் கைகேசி சுவாமி உங்களை வணங்குகிறேன் நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்றதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது உங்களுக்கு ஞான திருஷ்டி இல்லையா அந்த ஞான திருஷ்டியில் நான் எதுக்காக வந்திருக்கேன்னு நீங்களே கண்டுபிடிச்சுக்கங்க சாமி அவ்வளோதான் நான் சொல்லுவேன் என்றாள் அப்போ அவர் கண்களை மூடி தியானித்தார் அவருக்கு புரிஞ்சு போச்சு அவங்க அப்பா அனுப்பி என்னை மணந்து கொள்ள வேண்டும் என்று வந்து நாணத்தால் நிற்கிறாள்னு அப்போது அவர் என்ன சொல்கிறாரு விசிறவெசு சரிம்மா உங்கள் அப்பாவுடைய நிலமையே ரொம்ப இக்கட்டாக இருக்குது நீயும் வலியை வந்து கேட்குற நான் முடியாதுன்னு சொல்லக்கூடாது ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் ஒரு விஷயம் நீ இப்போ வந்து கேட்குற பற்றியா இந்த நேரம் மகா அமங்கலமான நேரம் மாலை பொழுது பிரதோஷ வேலை வேறு இந்த மாதிரி நேரத்திலே ஒரு விவாக ப்ரப்போசல் ஆச்சுன்னா ராட்சசர்கள் தான் பிறப்பார்கள் உனக்கு ராட்சஸர்கள் இல்லாமல் பிறக்கும் என்று சொன்ன அப்போது அந்த கைகசிக்கு கண்ணீர் வந்துடுச்சு என் கல்யாணம் வாழ்க்கை இப்படியெல்லாம் ஆகணுமா எங்கள் அப்பா ஃபோர்ஸாக பிடிச்சி தள்ளிவிட்டு நானே வாலண்டரியாக வந்து பேச மாட்டாமல் வைக்கப்பட்டு நின்று அவர் சரின்னு சொல்லி அப்புறம் கிடையாதுல நீ வந்த நேரத்துக்கு உனக்கு ராட்சசந்தான் பிள்ளையாக பிறக்கும்னா நான் என்ன பண்ணுவேன் என்று அழத் தொடங்கினாள் சுவாமி என் மீது கருணை காட்டக்கூடாதா எனக்கு ஏன் இப்படி சோதனை மேலே சோதனை அப்படின்னு கேட்கிறான் அப்போது அவர் சொல்றார் கவலைப்படாதம்மா என்னுடைய தப மகிமையினாலே உனக்கு கடைசியாக பிறக்கிற பிள்ளை ஒரு ஞானியாக பிறப்பான் அவனால் உனக்கு நல்ல பெயர் வரும் உன் வம்சம் விளங்கும் அவன் எவ்வளவு நல்லவனாக இருப்பான் என்றால் முன்னேழு பின்னேழு தலைமுறையினரை அவன் நற்கதிக்கு உய்விப்பான் அப்படிப்பட்ட ஒரு ஞானி அவன் என்று சொன்னான் அப்போ இந்த சம்பவத்திற்கு பிறகு காலப்போக்கிலே அவருடைய வாக்கு மைய மீனாலே கைகசிக்கு முதல்ல ராவணன் பிறந்தான் நாமெல்லாம் ராவணன் சொல்லக்கூடிய அவன் அவன் வந்து பிறந்தான் அவன் பிறந்தபோது பூமி குலுங்கியது கடல் பொங்கியது இரத்தம் மழையாக பொழிந்தது பல அபசகுணங்கள் நரிகள் ஊழையிட்டன அப்போ அந்த விசிறவஸ் பார்த்து வேணாம் பிறக்கும்போது பத்து கழுத்து பத்து தலையோடு பிறந்திருக்கிறான் அதனால் இவனுக்கு நான் தசகிரீவன் என்று பெயரிடுகிறேன் ஹயக்ரீபர்னா குதிரை கழுத்து ஹயகிரீபர் பெருமாள் இருக்கார் இல்லையா அவருடைய அவதாரத்துக்கு ஹயகிரீபர்னு பேர் என்ன குதிரையினுடைய கழுத்து இவன் தசகிரீவன் பத்து கழுத்து பத்து தலை இருக்கு இவனுக்கு இவனுக்கு நான் தசகிரீவன் என்று பெயர் எடுக்கிறேன் அப்போது ராவணனுக்கு அப்பா வச்ச பேர் தசகிரீவன் தான் சர்டிஃபிகேட் நேம் அவனுக்கு அதுதான் ஆனால் ராவணனுங்கிற பேர் பின்னால் சிவபெருமான் அவனுக்கு கொடுக்குறார் அது வந்து சும்மா ஒரு அடைமொழி தான் இப்போ ஒரு ஆளை பார்த்து அவருக்கு பேர் ராமச்சந்திரன் இருக்கும் அவர் வாழ்கிற முறை சரியில்லை சுரண்டல் மன்னன் ஒரு பேர் கொடுத்துருவாங்க அது மாதிரி எல்லாரையும் அழுக வைக்கிறவன் அப்படின்னு ஒரு பேர் அவனுக்கு வருது ராவணனுங்கிற பேர் பின்னால் சிவன் கொடுக்குறார் ஆனால் அவருக்கு ப்ராப்பர் நேம் வந்து தசகிரீவன் அதுக்கப்புறம் வந்து கும்பகர்ணன் பிறக்கிறான் அதுக்கப்புறம் சூர்ப பிறக்கிறாள் கடைசியில் விபீஷணன் பிறக்கிறான் விபீஷணன் பிறந்தபோது தேவலோக வாத்தியங்கள் முழங்கின தேவர்கள் அசிரீ வாக்கியமாக மங்களமான வார்த்தைகளை சொன்னார்கள் இதெல்லாம் நடந்தது இப்போ இந்த குழந்தைகள் வளர்ந்தார்கள் தசகிரீவன் வளர்ந்தான் கும்பகர்ணன் வளர்ந்தான் சூர்பனகை வளர்ந்தாள் விபீஷணன் வளர்ந்தாங்க எல்லாம் வந்து விவாக பருவத்துக்கு வந்துட்டாங்க அப்படி இருக்கிறபோது ஒரு நாள் வைசிரவணன் என்ற குபேரன் தன் தந்தையாகிய விசிறவசுவை பார்ப்பதற்கு வந்தான் அப்போது இந்த கைகசியை விசிறவசு மணந்து கொண்டது பிள்ளைகள் பிறந்ததெல்லாம் பின்னால் நடந்த கதை வைசுரவண்ணன் பிறந்தபோது இதெல்லாம் நடக்கலை அவனுக்கு இதெல்லாம் புது சந்திப்புகள் அப்போ கைகசி வந்து ராவணனை பார்த்துட்டே உங்கள் அண்ணனை பார்த்தியா குபேரனை பார்த்தியா அவன் எவ்வளோ வீரியமாக தேஜஸாக இருக்கான் எவ்வளோ ஐஸ்வர்யத்தோடு இருக்கான் புஷ்பக விமானத்தில் வர்றான் ஒரு நகரத்துக்கே அதிபதியாக இருக்கிறான் நீ சும்மா காட்டில் அழிஞ்சிக்கிட்டு இருக்கிற என்று சொன்னான் அப்போது ராவணன் சொன்னான் கவலைப்படாதம்மா நாங்களும் தவம் செய்து அவனை விட உயர்மாக பெயர் பெற்று வந்து சேர்கிறோம் என்று எல்லாரும் தவம் செய்ய போனார்கள் கும்பகர்ணன் ராவணன் விபீஷணன் இந்த மூவரும் தவம் செய்ய போனார்கள் ஒவ்வொருவரும் பத்தாயிரம் ஆண்டு தவம் செய்கிறார்கள் என்று வால்மீகி சொல்கிறார் ராவணன் எப்படி தவம் பண்ணினானா பத்தாயிரம் ஆண்டுகளும் உணவு இல்லாமல் ஒவ்வொரு ஆயிரம் வருஷம் முடியும் போதும் எரு எதிரே இருக்கக்கூடிய யாகத்தையிலே ஒரு தலையை அறுத்து போடுவான் இப்படி ஒம்பது ஆயிரம் ஆண்டுகள் ஒம்பது தலைகளை அறுத்து போட்டான் பத்தாவது தலையை அவன் அறுக்கப் போகிற நேர நேரத்திலே பிரம்மா தோண்டினான் ஜெய் நிறுத்து நிறுத்து என்ன கன்றாவி காரியம்லாம் இருக்குது என்னடா வேணும் ஏன் இப்படி கௌரவமான தவம் பண்ணுற என்று கேட்டார் அப்போ ராவணன் கேட்டான் எனக்கு சாவின்மை வேண்டும் நான் சாகவே கூடாது நித்திய காலம் நான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு பிரம்மா சொன்னார் அது முடியாதுப்பா அது முடியாது உனக்கு அது கிடைக்காது என்று சொல்லிவிட்டார் அப்புறம் ஆவணம் பார்த்தான் சரி சாவு இல்லைங்கிறது முடியாதா ரைட்டு சரி வேறு மாதிரி நான் ஒரு அடாப்டேஷன் கேட்குறேன் என்னென்னா எனக்கு கீழ்கண்டவர்களிடமிருந்து சாவு இருக்கக்கூடாது ஒன்று இந்த தெய்வீக பறவைகள் கழுகு கருடன் இப்படி அப்புறம் நாகர்கள் அப்புறம் யக்ஷர்கள் தைத்தியர்கள் தானவர்கள் ராட்சசர்கள் முப்பத்து கோடி தேவர்கள் இவங்க யார்கிட்ட இருந்து எனக்கு சாவு வரக்கூடாது ஆனால் மற்ற பிராணிகளை பற்றி நான் கேட்கலை மற்ற சின்ன சின்ன விலங்குகள் இருக்கும் மனுஷங்க இருப்பாங்க அவங்கள பற்றி எனக்கு கவலை நானே மேனேஜ் பண்ணிக்குவேன் எனக்கு அச்சம் தான் இவங்ககிட்டருந்து எனக்கு இல்லைன்னு நீங்கள் வரம் கொடுத்தா போதும் அப்படின்னு உன்னே பிரம்மா நல்ல வேலை இந்த மட்டுக்கு விட்டி ஆளேன்னு சரி ததாஸ்து அப்படியே ஆகட்டும் அப்புறம் வந்து இன்னும் ரெண்டு வரம் நீ கேட்காத வரம் நான் கொடுக்குறேன் நம்பர் ஒன் என்னென்னா நீ இப்போ அறுத்து போட்ட தலைகள்லாம் மறுபடியும் உனக்கு முளைச்சிரும் நம்பர் டூ உன்னுடைய உருவத்தை நீ நினைத்த நேரத்தில் நினைத்தபடி மாற்றிக்கொள்ளலாம் உன் உருவத்தை உருமாற்றம் செய்யலாம் அஷ்டமாசதியில் ஒன்று அந்த ஒரு வரத்தையும் நீ கேட்காமலே நான் கொடுக்குறேன் ஏன்னா பத்தாயிரம் வருஷம் கஷ்டப்பட்டுருக்க என்று சொல்லி வாழ்த்தினார் அதுக்கப்புறம் இந்த விபீஷணன் அவன் என்ன பண்ணான் ஐயாயிரம் ஆண்டுகள் ஒத்த காலம் நின்னானான் ஒத்த காலில் நின்று தவம் பண்ணினால் ஐயாயிரம் ஆண்டு முடிந்தவுடனே அப்சரசுகள் நடனமாடினார்கள் தெய்வலோக பூக்கள் வந்து அவன் தலையில் விழுந்தன அதுக்கப்புறம் இந்த அடுத்த ஐயாயிரம் வருஷம் தவத்தில் ஒரு சின்ன சேஞ்சு இரு கரங்களையும் உயர்த்தி தலையையும் உயர்த்தி சூரியனை பார்த்து சூரியனை பார்த்து வணக்கம் சொன்னான் வணங்கி நின்றான் சூரிய வழிபாடு ஐயாயிரம் வருஷம் பண்ணினான் அப்போது பிரம்மா தோன்றினார் விபீஷணாக பார்த்து உனக்கு என்ன வரம் வேணும் பத்தாயிரம் ஆண்டு தவம் செய்கிறேன் என்று கேட்டபோது அவன் என்ன கேட்டான் அவன் அண்ணன் ராவணன் மாதிரி எனக்கு சாகாமை வேணும்னு கேட்கல அவன் கொள்ளக்கூடாது இவன் கொல்லக்கூடாதுன்னு கேட்கல எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என் மனம் தார்மீகமான பாதையை விட்டு விலகக்கூடாது நான் தர்மிஷ்டனாகவே அற வழி செல்பவனாகவே இருக்க வேண்டும் ஒன்று ரெண்டு அஸ்திரங்களிலே மிகப்பெரிய அஸ்திரமான பிரம்மாஸ்திரம் யாருமே எனக்கு கற்றுக் கொடுக்காமல் தானே வர வேண்டும் இந்த ரெண்டு வரம் கொடுங்கோன்னு கேட்டு பிரம்மா பார்த்தார் இதில் ஒன்று ஆட்சேபனைக்குரிய விஷயம் இல்லை அப்போ அவர் சொன்னார் நீ கேட்காத ஒரு வரம் உங்கள் அண்ணன் கேட்டு நான் முடியாதுன்னு சொன்ன வரம் அது என்ன சாவாமை நீ சிரஞ்சீவியாக இருப்பாய் உனக்கு சாவில்லை நீ யுகங்களை கடந்தவனாக வாழ்வாய் என்று அப்படி ஒரு போனஸ் ஒன்று கொடுத்தார் அடுத்து மூணாவது ஆள் கும்பகர்ணன் அவன் என்ன பண்ணான் இந்த வேணில் காலத்தில் வெயில் காலத்தில் சூரிய வெயில் தன் மீது முழுக்கப்படும்படியாக நாலாவரமும் தீயை வளர்த்து அந்த உஷ்ணத்தை பொறுத்துக்கொண்டு அவன் தவம் செய்தான் மழை காலத்தில் ஒற்றை காலில் முழங்கால் போட்டு மழையில் நனைஞ்சிக்கிட்டே தவம் செய்தான் இப்படி பத்தாயிரம் வருஷம் வெயில் காலத்தில் உஷ்ணம் மத்தியில் மழை காலத்தில் குளிர்ச்சி மத்தியிலே தவம் செய்தான் அப்போ பிரம்மா தோன்றினார் பிரம்மா உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கறதுக்கு முன்னால முப்பத்து முக்கோடி தேவர்களும் திமு திமி திமுன்னு அங்கே வந்து கொமிஞ்சாங்க பிரம்மாவை பார்த்து சாமி ஒரு சின்ன தலையீடு கோச்சிக்கப்படாது இவன் ஒரு வரமும் வாங்காமல் இருக்கிற போது ஏழு அப்சரசுகளை மென்று முழுங்கிட்டான் தேவலோக காவலர்கள் பத்து பேரை கடித்து தின்னுபிட்டான் ரிஷிகள் மனிதர்கள் பல பேரை சாப்பிட்டுட்டான் எந்த வரமும் இல்லை அப்படியே இருக்கிற போது அவன் இவ்வளவு தின்னு நீங்கள் வேற ஏதாவது வரத்தை கொடுத்து இந்த உலகத்தில் ஒரு உயிர் கூட இருக்காது அவ்வளோவே முழுங்கிடுவான் அதனால் அப்படியெல்லாம் வரம் கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ பிரம்மா அப்போ நான் என்ன செய்கிறது அவன் கேட்குறானே ஏதாவது வரம் கேட்பானே அப்படின்னு சுவாமி உங்களுக்கு தெரியாததா நீங்கள் தானே ஒரு முடிவு பண்ணுங்க அப்படின்னு பிரம்மா கண்ண முடி தன் மனைவி ஆகிய சரஸ்வதியையும் நினைத்தார் சரஸ்வதி அப்படின்னு மனசுக்குள்ளே கூப்பிட்ட அந்த அம்மா வந்துடுச்சு சுவாமி தாங்கள் அழைத்த நோக்கம் என்ன இந்நேரம் உன் ஞான திருஷ்டியில் நான் என்ன சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியும் அவன் நாக்கில் போய் உக்காரு என்ன செய்யணுமோ செய்யிட்டார் உடனே சரஸ்வதி போய் அவன் நாக்கில் போய் உட்காந்துச்சு அப்போ பிரம்மா வந்து கும்பகர்ணா உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கிறார் அப்போது சரஸ்வதியனுடைய வேலை அவன் திடீர்னு நான் தூங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கேட்டான் அதாவது நான் நித்தியமாக உயிரோடு இருக்கணும்னு கேட்க நினச்சவன் அந்த நித்தியாகிற வார்த்தை சொல்லும்போது நான் நித்திரையிலேயே இருக்கணும்னு கேட்டான் சரஸ்வதி நாக்கில் உட்காந்தா பேச்சு நல்லா தான் வரும்னு நினைக்காதீங்க உள்ள பேச்சும் போய் குழம்பிடும் அதுவும் அந்தம்மா செய்ய முடியும் அதுக்கு இது ஒரு சாட்சி அப்போது என்னாச்சு ஆச்சு அந்த மாதிரி கேட்டோனே ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு விரும்ப போயிட்டு சரஸ்வதி விலகிட்டா அதுக்கப்புறம் கும்பகரணன் வந்து என்ன இது நான் இப்படி கேட்டேன் நான் இப்படிலாம் கேட்க மாட்டேனே இந்த தேவர்கள் வந்தாங்களோ அவங்களாம் சரி பண்ணிட்டாங்களோ என்று யோசித்து கொண்டு இந்த மூன்று சகோதரர்களும் ஏதோ வரம் கிடச்சிதுன்ட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து இந்த மாதிரி சுவேஷ் மாதக வனம் இது கோகர்ணேத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு காடு இந்த ஸ்வேஷ்மாதகம் என்பது ஒரு மரம்ங்க அந்த மரத்துக்கு பொட்டானிக்கல் நேம் வந்து கார்டியா மிக்சோர் அந்த மரம் நிறைஞ்சிருக்கும் இது வந்து சளியை கண்டிக்கக்கூடிய ஒரு மரம் அதான் அந்த ஸ்லேஷ்மாங்கிற வார்த்தை அப்படி தான் வருது ஸ்லேஷ் மாதக வனம் என்றால் அந்த குளிரை போக்கக்கூடிய மரம் அதுன்னு அர்த்தம் அந்த மரங்கள் நிறைந்த வனத்திலே போய் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் இப்போ என்ன ஆச்சுன்னா ராவணனுக்கு இந்த மாதிரி வரங்கள்லாம் கிடைச்சிருச்சுன்றதை நியூஸ் தெரிஞ்சு பாதாள லோகத்திலிருந்து சுமாலி வெளியே வந்தான் தன் உறவினர்களோடு வந்து ராவணனை சந்தித்தான் இந்த சுமாலி ராவணனுக்கு என்ன உறவு வேணும்னா ராவணனுடைய அம்மாவாகிய கைகசி இருக்காளே அந்த கைகசியினுடைய அப்பா தான் இந்த சுமாலி அப்போ எனக்கு மெட்டர்னல் கிராண்ட் ஃபாதரா அப்போது இந்த ராவணனுடைய அம்மாவின் அப்பாவாகிய சுமாலி ராவணனை சந்தித்து இந்த அறக்கர் இனமே அழியும்படியாக சதி செய்து விஷ்ணு எங்களை பாதாளத்துக்கு விரட்டிட்டான் இப்போ நீ இவ்வளவு வரம் வாங்கிட்ட அதனால் இந்த இலங்கை நகரத்திலிருந்து குபேரனையும் அவனுடைய இனத்தாரையும் நீ விரட்ட வேண்டும் அப்படி நீ விரட்டிட்டீன்னா நாமெல்லாம் வந்து இருக்கலாம் நீ ராஜாவாக இரு ராவணனால் ராஜான்னு சொல்லிடுறேன் தசகிரீவன் ராஜா நாங்களாம் உனக்கு அடங்கின பிரஜைகளாக இருக்கிறோம் நீ இந்த காரியத்தை செய்யணும் ஏன்னா வரபலம் உனக்கு தான் இருக்குது எங்ககிட்ட வரபலம் இல்லை என்று கேட்டார் ஏன்னா விஷ்ணுவை எதுக்கிறதுக்கு எங்களுக்கு சக்தி இல்லை இந்த விஷ்ணுவை நம்ம அரக்கர் இனத்துக்கு காலங்காலமாக எதிரியாக இருக்கான் ஒன்றா ரெண்டா அறக்கர்களை விஷ்ணு அடைக்கினது கொன்றது ஒடுக்கினது நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் இந்த விஷ்ணு எதுக்கு எங்களுக்கு திராணி இல்லை ஸோ நீ தான் இந்த காரியத்தை முடிக்கணும்னு சொன்ன அப்போ ராவணன் என்ன சொன்னால் அது சரி என்ன இருந்தாலும் அவன் எனக்கு அண்ணன் இல்லையா அவன் பாட்டுக்கு எனக்கு தீங்கு செய்யாமல் அப்பாவியாக இருக்கான் போய் அவனை அடித்து வரட்டுங்கிறீங்க எனக்கு மனசு கேட்கல நான் தம்பி எப்படி அண்ணனை விரட்டது என்று அவன் கேட்டான் அப்போது இந்த சுமாலியோடு வந்தவர்கள்லாம் கோரஸாக கற்றுனாக அண்ணன் தம்பியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் ஒன்றும் காரியம் நடக்காது இப்போ அதில் பிரகஸ்துங்கிறவன் முக்கியமான ஆள் கஷியபுருடைய மனைவிகள் ரெண்டு பேர் திதி அதித்தின்னு திதிக்கு பிறந்தவர்கள் தை தைத்தியர்கள் அதிதிக்கு பிறந்தவர்கள் தேவர்கள் அவங்க ரெண்டு பேரும் நீ சொல்கிற மாதிரி சகோதர தான் அவங்க என்ன ஒற்றுமையாகவாக இருந்தாங்க அந்த தேவர்களெல்லாம் விஷ்ணுவை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு தைத்தியர்கள் அடித்து வரேன்னாங்க பிரதர்ஸ்னு பார்த்தாங்களா இல்லை அது மாதிரி இப்போ நம்ம ஊரை நம்ம கேட்குறோம் நம்ம சொத்து நம்ம கேட்குறோம் ப்ராப்பர்ட்டி ரைட்டு தானே நம்ம பேசுகிறது நாங்கள் குடியிருந்த இலங்கையில் இப்போ நீ வந்து இதுக்கு உட்காந்துருக்க போ சொல்லு நாங்கள் அதானே கேட்குறோம் அப்படின்னு ஒன்று கொஞ்சம் நேரம் ராவணன் சிந்தித்தான் அப்புறம் சரி என்று குபேரனுக்கு ஒரு தூது அனுப்பினான் நீ வெளியே போகணும் அது குபேரன் சொன்னால் உன் சொத்து என் சொத்துங்கிற பேச்சே இல்லைப்பா நம்மெல்லாம் சகோதரர்கள் தானே ஒரு தகப்பனுக்கு பிறந்தவங்க தானே நம்ம ஒன்றா வாழுவோமே நீ இலங்கையில் ஒரு பக்கம் இரு நான் ஒரு பக்கம் இருக்கிறேன் நான் இருக்கிறது உனக்கு என்ன கஷ்டம் என்று சொன்னான் அப்போ அவன் ராவணன் கேட்கல அப்போ வைசிரவணன் குபேரன் என்ன பண்ணால் தந்தையாகிய விசிட்ட போய் இந்த மாதிரி சொல்கிறான் என்ன போக சொல்லி என்ன ஆமாப்பா ஆமாம்ப்பா என் காதலையும் செய்தி விழுந்தது நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் அவன் துஷ்டபய அவனுக்கு அழிவு காலம் நீ நான் நீண்ட காலம் நல்லா இருப்ப அவன் அழிஞ்சு போக போகிறான் அதனால் விட்டு தொலை இந்த இலங்கை உனக்கு வேண்டாம் நேராக கைலாசுக்கு போ மலையில் போய் நீ வந்து பட்டம் அமைச்சு நீ சந்தோஷமாக அங்கே அவன் வரமாட்டான் என்று சொல்ல குபேரநாகிய வைசரவுடன் அங்கே போயிட்டான் இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த சூர்ப நகை இருக்கிறாளே அவள் சூர்ப நகைன்னு அவளுக்கு ஏன் பெயர் வந்ததுன்னா சூர்பா என்றால் முரம்னு அர்த்தம் இந்த நெல்லை அறுவடை பண்ணி களத்தில் அவங்க கொட்டும்போது நெல்லும் பதரும் சேர்ந்துருக்கும் அது ரெண்டையும் பிரிக்கிறதுக்கு ஒரு பெரிய முரத்தினால அதை அப்படியே கொட்டுவாங்க காற்றுல அந்த பதரெல்லாம் பறந்துடும் அந்த முரத்துக்கு பேர் சூர்பான்னு சொல்கிறது இவளுக்கு சூர்ப நகான நகமெல்லாம் முரம் மாதிரி அகல அகலமாக இருக்குமா இப்போ வந்து விநாயகர் இருக்கார் விநாயகருக்கு சூர்ப கர்ணகான்னு ஒரு பேர் அவர் காது பார்த்திங்கன்னா முரம் மாதிரி நல்லா பெருசாக இருக்கும் அதில் சூர்ப கர்ணகான்னு இந்த முரத்தில் ரெண்டு வகை உண்டு அதாவது ஒரே நீலாகலமாக இருக்கிற முரமும் உண்டு அப்படி இல்லாமல் அடிப்பகுதி அகலமாகவும் நுனிப்பகுதி குறுகியும் இருக்கக்கூடிய முறமும் உண்டு நீங்கள் எப்படியும் வச்சுக்கலாம் இப்போ சூர்ப நகைக்கு நகம் வந்து அடிப்பகுதி குறுகி மேல் பகுதி அகலமாக பிரிஞ்சு இருந்ததுன்னு வச்சுக்கலாம் இப்போ விநாயகருக்கு காது இந்த பக்கம் குறுகி இந்த பக்கம் தானே இருக்குது அந்த முரம் மாதிரின்னு வச்சுக்கலாம் இல்லை அகலமான முரம்னு சொல்லலாம் அந்த சூர்ப நகை அவள் நகமே அப்படி இருக்குன்னா அவள் எவ்வளவு நளினமானவன் நீங்களே பார்த்துக்குங்க இந்த ராவணன் என்ன பண்ணால் குபேரன் ஓடினவொடன அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இந்த சூர்ப நகை தானவர்களின் தலைவனாகிய வித்தி ஜுவன் என்பவனுக்கு மனம் முடித்து கொடுத்தான் பிறகு காட்டில் அப்படி இப்படி அலைஞ்சான் தேவர்களுக்கு ரொம்ப இம்சை கொடுக்க ஆரம்பித்தான் காட்டில் மயன் என்ற ஒரு தானவ தைத்தியனத்தை சேர்ந்தவன் அவனை பார்த்தான் அவனோடு அவனுடைய மகள் மந்தோதரியும் இருந்தாள் மந்தோதரின்னா சிறு வயிறுடைய வழி அர்த்தம் பெருசாக குந்தாணி மாதிரி இல்லாமல் ஒழுங்கிய வயிறுள்ளவள் அழகான வழிநர்த்தம் அவர் ரெண்டு பேரும் சந்தித்தாங்க நீ யாருன்னு இவருங்க கேட்குறான் அவங்க நீ யாருன்னு அவங்க கேட்குறான் ரெண்டு பேரும் வந்து அவர்கள் பரஸ்பரம் அறிமுகமானார்கள் அப்போது எதுக்கு மகளை கூட்டிகிட்டு இப்படி அலையர்ன்னு கேட்குறான் ராவணன் அதுக்கு அவன் சொல்கிறான் ஹேமா என்ற தேவலோகப் பெண்ணை நான் மணந்தேன் அவளோடு ஆனந்தமாக வாழ்ந்தேன் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக அவள் தேவர்களுக்கு ஊழியம் செய்ய போய்விட்டாள் அவள் வயிற்றில் பிறந்தவள் தான் இவள் இவளுக்கு விவாகம் செய்ய வேண்டிய ஒரு வயது வந்துவிட்டது அதனாலே தகுந்த மணமகனை தேடிக்கொண்டிருக்கிறேன் ஏன்னா இந்த தக்க காலத்தில் விவாகம் செய்யவில்லை என்றால் பெண்கள் என்ன ஆவார்கள் பெண்களையும் பழங்களையும் அதிக நாள் வீட்டில் வச்சுருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நான் ஆளாயிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ அவன் ராவணன் பார்த்தோம் ஏன் நான் என்ன கட்டிக்கிறேனே என்று சொல்லி அங்கேயே காட்டிலேயே நெருப்பு மூட்டி ஃபாரஸ்ட் வெட்டிங் அது முடிஞ்சிடுது அதுக்கப்புறம் இந்த மயன் தேவர்களுக்கு எப்படி விஸ்வகர்மா என்ற ஒரு என்ஜினியரும் அது மாதிரி இந்த தானவர்களுக்கு இவன் ஒரு என்ஜினியர் அவன் இவளுக்கு இந்த ராவணனுக்கு தன் மகள் மந்தோதரி இயக்கி கொடுக்கப்படும் கல்யாணம் பரிசாக சக்தி என்ற ஒரு அஸ்திரத்தை கொடுக்குறான் அதை வச்சு தான் பின்னால் லக்ஷ்மணன் அடிபடுறான் யுத்தத்தில் இப்போது கும்பகர்ணனுக்கு இப்போ சூர்ப நகை கல்யாணம் இப்படி முடிஞ்சு போச்சு வித்தியுகவனுக்கு கட்டி கொடுத்துட்டானா அடுத்து விபீஷன் அன்மேரிடாக இருக்கான் கும்பகர்ணன் அப்படி அன்மேரிடர் ராவணன் என்ன பண்ணால் கும்பகர்ணனுக்கு பலி சக்கரவர்த்தியுடைய பேத்தி வைரஜ்வாலா என்பவளை மனு முடித்து விபீஷணனுக்கு சைலூஷன் என்பவன் அவன் கந்தர்வராஜா அவனுடைய மகளாகிய சரமை என்பவளை மனைவியாக்கினான் அவளுக்கு ஏன் சரமைன்னு பேர் வந்ததுன்னு ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறாரு வால்மீகி என்னான்னா மானச ஏரியனுடைய கரையிலே அவள் இருந்தாலும் அந்த பிரசவ சமயத்தில் அந்த நேரத்தில் அந்த ஏரி பொங்கிச்சான் இந்த ஏரி பொங்கிச்சுனா இங்கே நம்ம நோக்கி தானே வருது நானும் என் பிள்ளைங்க என்னாகிறது என்று சொல்லி இவள் தன்னுடைய உபாசனா தெய்வ சக்தியினாலே சரோமா வர்தயத்தை சரோ மா வர்தயத்தை ஏ பொ ஏரியே பொங்காதே ஏரியே பொங்காதே நிலாம் அந்த ஏரியே பொங்காதேங்கிறதுக்கு சம்ஸ்கிருதம் சரோ மா வர்தயத்தை சரோ மா வர்தயத்தை இந்த சரோமா சரோமான்னு சொன்னதுனால அந்த அவளுக்கு பிறந்த பெண் குழந்தைக்கு சரமை என்று பெயராயிற்று என்று வால்மீகி அதுக்கான காரணத்தையும் சொல்கிறேன் இப்போது கும்பகரணனுக்கு கல்யாணம் ஆகிப்போச்சு விபீஷணனுக்கு கல்யாணம் ஆகி போச்சு ராவணனுக்கு கல்யாணம் ஆகி போச்சு சூர்பனுக்கும் கல்யாணம் ஆகிப்போச்சு இப்போது பிரம்மாவுடைய வாக்கு பலியத்தது கும்பகர்ணனுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடுச்சு கொட்டாய் விட்டான் அண்ணனை பார்த்து கேட்டான் தூக்கம் மறுத்து நான் படுத்து விழுற மாதிரி வசதியாக ஒரு மாளிகை கட்டி கொடுக்கணும் உடனே ராவணன் வந்து ஒரே யோஜனை அதாவது பத்து மைல் அகலமும் அதே போல் ரெண்டு மடங்கு நீளமும் உள்ள ஒரு மாளிகை கட்டினான் அதில் சகல வசதிகளும் ஏற்பாடு பண்ணான் போய் படுறா தம்பின்ட்டான் ஆம்பாடுக்கு படுத்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தூங்கத் தொடங்கி விட்டான் அதுக்கப்புறம் ராவணன் தேவர்களை ஹிம்சித்தான் ரிஷிகளை கடித்து தின்றான் எக்ஸர்களை அழித்தான் இப்படிலாம் இருக்கவே குபேரன் பார்த்தான் நம்ம எச்சரினம் அழியுதேன்னு சொல்லி ஒரு தூதுவனை அனுப்பி ராவணன் கிட்டே நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணாதேன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்ல வச்சான் அந்த தூதுவன் வந்து ராவணன் நேரில் பார்க்குறதுக்கு பயந்துக்கிட்டு நேராக விபீஷணன்ட்ட போய் நான் இன்னொரு அனுப்பிச்சு வந்திருக்கேன் நான் ராஜாவை பார்த்து ஒரு விஷயம் சொல்லணுன்னே அவன் விபீஷணன் கொண்டு சொன்னான் இவன் வந்து குபேரன் அனுப்பிச்சு வந்திருக்கிறான் அப்போது என்னடா தூது சொல்லுடா அப்படின்னோடனே எங்கள் ராஜா வைசரவணன் சொல்கிறாரு நம்ம உறவினர்கள் தப்பு பண்ணும்போது அவர்கள் சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் நம்மை அவர்களுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் அறிவுரை கூற வேண்டியது நமக்கு கடமைன்னு சாஸ்திரம் சொல்லுது என்று சொல்லி அதை ஒரு ஸ்லோகத்தில் போடுறாரு சா அபராதோ அப்படி பாலோகி ரக்ஷித்தவ்யக ஸ்வ பாந்தவைஹி சொந்தக்காரனாக இருந்தால் அவனுடைய கோபத்தையும் குற்றத்தையும் பொறுத்து கொண்டு அறிவுரை சொல்ல வேண்டியது நமக்கு கடமை அதனால் இந்த மாதிரியெல்லாம் அழிவு காரியங்கள்லாம் பண்ணாத இது நல்லதில்லை நானே போய் கைலாசத்தில் பார்வதி கிட்ட கொஞ்சம் ஒரு தப்பாக ஒரு பார்வை பார்த்துட்டேன் அந்த அம்மா என்னை சபித்து என் கண்ணெல்லாம் குண்டாக போச்சு அதுக்கப்புறம் சிவபெருமான்ட தவம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கினேன் எதுக்கு நீ பெரிய இடத்துலலாம் போய் மோதுர இது வேண்டாம் என்று சொல்ல சொன்னார் அப்படின்னா உடனே ராவணன் சொன்னான் அதாவது சிவபெருமான் எனக்கு வேண்டியவராயிட்டாருன்னு மறைமுகமாக சொல்லி அனுப்புகிறாரு அதெல்லாம் இங்கே நடக்காதடா என்று சொல்லி தூது வந்தவனை வெட்டி கொண்டு அவன் பிணத்தை ராட்சசர்களுக்கு தின்ன கொடுத்தான் அது மட்டும் இல்லை இந்த குபேரன் மீதும் மற்ற உலகங்கள் மீதும் படையெடுத்து புறப்பட்டான் அந்த சண்டையிலே குபேரன் தோற்றான் அடிபட்ட அந்த குபேரனை அவனுடைய ஆள்கள் இந்திரனுடைய நந்தனம் என்ற தோற்றத்துக்கு எடுத்து சென்றார்கள் ராவணன் உடனே அவனுடைய புஷ்பக விமானத்தை கைப்பற்றினான் அதில் ஏறி இங்கும் பயணித்தான் எல்லா உலகத்தையும் பார்ப்போமே என்ன அப்படி வரும்போது கைலாச மலைக்கு போது அந்த புஷ்பக விமானம் போகாமல் நின்றுடுச்சு ஸ்டாப் ஆகி போச்சு ஏன் அப்படின்னு அதில் இருந்த மாரிச்சன சொன்னால் இது குபேரனுக்கு மட்டும்தான் ஆப்பரேட் ஆகும் போல் இருக்கு நமக்கெல்லாம் போகாது போல் இருக்கு அப்படின்னபோது அங்கே நந்தீஸ்வரர் வந்து ஏய் இது கைலாசமலை சிவபெருமானுடைய இடம் அப்புறம் அந்தரங்கமாக பார்வதியோடு இருக்கிற நேரம் இந்த நேரத்தில் யாரும் இங்கே வரக்கூடாது நீ மட்டும் இல்லை யாருமே வரக்கூடாது என்று தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் நான் அந்த காவல்துட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒழுங்காக திரும்பி போய்டான் அதை சொல்லும்போது நந்தீஸ்வரர் ஒரு குரங்கு முகத்தை எடுத்துக்கொண்டு குரங்கு வடிவிலே நின்றாரான் அப்போ இந்த ராவணன் வந்து ஊரில் இருக்கிற குரங்கெல்லாம் எனக்கு அறிவுரை சொல்லவும் உத்தரவு போடவும் ஆரம்பிச்சிருச்சு உனக்கெல்லாம் என்கிட்ட பேசுகிறதுக்கு முதல்ல யோக்கியத்தை இருக்கா சி போக்குரங்க அப்படின்னு சொல்லிட்டான் உடனே அவர் நந்தீஸ்வரருக்கு கோபம் வந்து என்னை குரங்கு நான் சொல்கிறேன் ஒரு தனி குரங்கு வந்து உன் இலங்கை எரிக்கும் குரங்குகள் எல்லாம் ஆயிரக்கணக்கில் வந்து உன் படைகளையும் நகரத்தையும் அழித்து போடும் குரங்குகளாலேயே உன் யுத்தத்திலே நீ தோல்வி அடைவாய் அந்த குரங்குகள் சாதாரண குரங்குகளாக இருக்காது எல்லாம் என்னை போன்ற வலிமை உள்ளவர்களாக இருப்பார் நான் நினச்சா இப்போவே உன்னை கொன்ற முடியும் ஆனால் நீ செய்த கர்மா முத்தி உன் பாவத்துக்கு தண்டனை நீ அனுபவிக்கணும் நீ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு சாகணும் அது நடக்கணும்னு இருக்குது விதி எனவே நான் உன்னை சும்மா விடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவன் தசகிரி கோபம் வந்துடுச்சு என்னடா ரொம்ப பெருசாக பேசுகிறீங்க என்னமோ சிவபெருமான மாலையில் இருக்காரான் மலையிலிருந்து நாங்கள் போகக்கூடாது அந்த வழியில் பாருங்க மலை என்ன செய்யறேன்னு சொல்லி தன் இருபது கைகளாலே அந்த கைலாச மலையை அடியில் கையை விட்டு பேர்த்து அப்படி தூக்குனான் தூக்குனா அங்கே சிவபெருமானுக்கு ஆட்டம் கொடுக்குது என்னடா மலையை நடுங்குதுன்னு பார்த்தா இவன் வேலை ஏன்ட்டு அப்படியே நினச்சிட்டேன் என்னென்னு தன் கால் பெருவிரலாலே ஓங்கி அழுத்தினார் அந்த மலை அவனுடைய இருபது கரங்களையும் நசுக்கின்னு அந்த வெயிட் தாங்காமல் ஒவ்வொன்றும் கத்தினான் பாருங்கள் அந்த சத்தம் எப்படி இருந்தது தான் சகல உலகங்களும் கதி கலங்கி போச்சு இவன் சத்தத்தை கேட்டு அதுக்கெல்லாம் பயந்து அழுக ஆரம்பிச்சிருச்சு இப்படி ஆயிரம் வருஷம் அவனுடைய கைகள் அந்த கைலாச மலைக்கு அடியில் இருந்தது கத்தி கதறிக்கிட்டு இருந்தான் ஆயிரம் வருஷம் கழிச்சு இவன் ஒரு பக்கம் சிவனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி என்னை மன்னிச்சுக்க என்னை மன்னிச்சுக்கன்னு கத்தி கதறி கடைசியில் அவர் தோன்றி சரி உன்னை ரிலீஸ் பண்ணுறேன் ரிலீஸ் பண்ணிவிட்டு பரவாயில்லடா இத்தனை வருஷம் நீ தகான் பண்ண உன் வீரத்தை பாராட்டுகிறேன் என்று சொல்லி அவனுக்கு சந்திரஹாசம் என்ற ஒரு ஆயுதம் ஒரு கத்தியை கொடுத்தார் இதை நீ மதிக்கணும் வணங்கணும் அப்படி இல்லைன்னா திரும்பி என்கிட்ட வந்துடும் என்று சொல்லி வாழ்த்தின போது ராவணன் எனக்கு ஆயுசு வேணும் தீர்காயுசு இந்த மாதிரி நீங்களாம் என்னை போட்டு நசுக்கணும் என்ன வேணான்னு என்றபோது போது தீர்காயுசுமான் பவான்னு சொல்லிவிட்டு அவர் மறைந்து போகிறார் அப்போ போகிறதுக்கு முன்னால் சொல்கிறார் நீ கற்றுன கற்றுல எல்லாரும் ஆரம்பிச்சிட்டான் இப்படி எல்லாரையும் நீ அழ வச்சதுனால உனக்கு நான் ராவணன்னு பேர் கொடுக்குறேன் ராவயத்தி இத்தி ராவணகா அழ வைப்பவன் அர்த்தம் ராவணன்னா நல்ல பேர் பாருங்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சி கொடுக்குறவன் எல்லாரையும் சிரிக்க வைக்கிறவன் எல்லாரையும் வாழ வைக்கிறனுங்கிற பேரும் மங்களமான பேர் இவன் அடித்த லூட்டியில் சிவபெருமான் இவனுக்கு ஏற்ற பேர் இதுதான் என்று ராவணன்னு பேர் வைக்கிறார் அதுக்கப்புறம் அவன் வந்து அங்கேருந்து பூமிக்கு வந்து தன்னுடைய பழைய கொடுமைகளை தொடங்கி விட்டான். இதனுடைய தொடர்ச்சியை இந்த உத்தரகாண்டம் பாகம் ரெண்டிலே கேட்கலாம் ஸ்ரீமன் நாராயண்